வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 1-33 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x+y+z=a, x+2y+3z=b, 3x+5y+7z=c என்ற நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பின் தீர்வுகள். ஒரு சாராமாரி குடும்பமாக இருப்பதற்கு ஏ, பி மற்றும் சி யில் உருவாகும் நிபந்தனையை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கொடுத்துருக்க சமன்பாட்டு தொகுப்பானது அதனுடைய தொகுப்பின் தீர்வுகள் எப்படி இருக்கான், ஒரு சாராமாரி குடும்பமாக இருக்கிறது. அப்போது இதில் வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை 3, எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. இதனுடைய தரம், அதாவது ஏன்ற அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் என்ன வரணும், 2 வரணும். 2 வந்தாதான் அது என்னவாக இருக்கும், ஒரு சாராமாரி குடும்பமாக இருக்கும். ஒருவேளை அணியின் தரம் 1 இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், 2 சாராமாரி குடும்பமாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சாராமாரி குடும்பம். அப்போ கண்டிப்பாக ஏன் அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபைபியின் தரமும் என்னவாகத்தான் இருக்கும், 2 இருக்கும். சரியா, இப்போ வாங்க மதிப்பிட வேண்டிய மாறிகள் எண்ணிக்கை 3. இந்த தொகுப்போட அணி வடிவம் என்னென்னா AX=B. சரியா, இப்போ பாருங்கள் ஏன் அணி எடுத்து எழுதுவோமா. ஏன் அணி என்ன, இந்த 3 சமன்பாடு இருக்கக்கூடிய ஏபிசியோட எக்ஸ்ஒய்இசடோட கெழுக்கள். எக்ஸோட கிளை எதுமே இல்லை 1, ஒய்யோட கிளை எதுவுமே இல்லை 1, இசடோட கிளை எதுவுமே இல்லை 1. அப்போ 1, 1, 1 இதில் பாருங்கள், எக்ஸோட கிளை 1, ஒய்யோட கிளை 2, இசடோட கிளை 3. அப்போ 1, 2, 3 இதில் பாருங்கள், எக்ஸோட கிளை 3, ஒய்யோட கிளை 5, இசடோட கிளை 7. அப்போ 3, 5, 7 இதான் என்னது, ஏன்ற அணி. அதுக்கடுத்தது எக்ஸ்ன்ற அணி பாருங்க, எக்ஸ்னால் இதில் இருக்கக்கூடிய மாறி என்ன இருக்குது, எக்ஸு ஒய்யு இசட்டு. அதுக்கடுத்தது பீன்ற அணி என்ன பாருங்கள், வலது பக்கம் இருக்கக்கூடியது ஏபிசி, ஏபிசி. இப்போது நமக்கு விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபைபி வேணும். ஏபைபி ஈக்குவல் டு ஏன்ற அணி பாருங்கள், 1, 1, 1, 1, 2, 3, 3, 5, 7 இதுக்கு பக்கத்தில் பீன்ற அணி ஏபிசி. இப்போது நமக்கு இந்த பிரதான மூலைவிட்டம் இருக்கு இல்லையா, இந்த பிரதான மூலை கீழே இருக்கக்கூடிய 1, 3, 5 இந்த இடத்த நம்ம 0 மாற்றணும். சிமிலர் 1, 1, 1 முதல் நிறை நமக்கு எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது நமக்கு எப்படி கிடைக்க போகுது பாருங்கள், R2. அதாவது இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாமா, R2-R1. இப்போ பாருங்கள், 1-1, 0 2-1 நம்ம மைனஸ் பண்ணுறோம், அதனால் இந்த இடத்துல மைனஸ் சொல்ல, 2-1, 1 3-1, 2 B-A அது அப்படியே தான் வரும், B-A. இப்போ பாருங்கள், R3 நமக்கு எப்படி கிடைக்க போகுது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 0 மாற்றணும், இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது R3-3R1 இதை 3 கொண்டு பெருக்கி நம்ம மைனஸ் பண்ணணும். R3 அப்படியே எழுதுங்க, என்ன இருக்குது பாருங்கள், 3-5-7C. சரியா, 3 கொண்டு பெருக்கி மைனஸ் பண்ண, அப்போ -3 கொண்டு பெருக்க, -3 கொண்டு பெருக்குனா -3-3-3-3A சுருக்கிடுங்க, 0 வந்துருமா, 5 3 கழிச்சா 2, 7 3 கழிச்சா 4 இது அப்படியே தான் வரும், C-3A C-3 இதை எடுத்து அப்படியே எழுதுங்க, 0, 2, 4 C-3A இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக எழுதியிருக்கேன். சரியா, C-3A கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இப்போ வாங்க நம்ம இந்த இடத்த மட்டும் 0 மாத்தினா போதும். சிமிலர் 1-1-1A 0-1-2 B-A சரியா, இப்போ பாருங்கள் நம்ம R3 நமக்கு எப்படி கிடைக்க போகுது, அதான் முக்கியம். இங்கே 0 வரணும், இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது இல்லையா. அப்போ R3 எப்படி கிடைக்க போகுதுன்னா, R3-2R2 இதை எடுத்து எழுதுங்க, எதை R3 அப்படியே எழுதுவோமா, 0, 2, 4 C-3A அதுக்கடுத்து பாருங்க, R2 2 கொண்டு பெருக்கி மைனஸ் பண்ணால் அப்போ -2 கொண்டு பெருங்க, 0-2 பெருனா 0, 1-2 பெருனா -2, 2-2 பெருனா -4,
இது என்ன செய்யறோம், மைனஸ் ரெண்டு கொண்டு பெருக்கிறோம். அப்போ மைனஸ் ரெண்டு இன்ட்டு பி மைனஸ் ஏ. இப்போ பாருங்கள், இது சுருக்கிட்டோம்னா ஜீரோ, இங்கேயும் ஜீரோ, நாலு மைனஸ் நாலு ஜீரோ, எல்லாமே ஜீரோ. இது வந்து அப்படியே தான் வரும். என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல தனியாக எழுதுகிறேன், சி மைனஸ் மூணு ஏ மைனஸ் ஆஃப் என்ன இருக்குது இந்த இடத்துல ரெண்டு, சரியா, மைனஸ் இரண்டு பி மைனஸ் ஏ, இந்த இடத்துல மைனஸ் இதான் இந்த இடத்துல உள்ளே வரப்போகுது. எழுதிடலாமா, ஜீரோ 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 சி மைனஸ் மூணு ஏ மைனஸ் ரெண்டு இன்ட்டு பி மைனஸ் ஏ. கொஞ்சம் கவனமாக எழுதிக்கங்க, சரியா, இங்கே ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு பி மைனஸ் ஏ. இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் சுருக்கிட்டோம்னா நம்ம கணக்கு முடிஞ்சுது. சிமிலர், ஒன்று 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 ஏ, ஜீரோ ஒன்று ரெண்டு பி மைனஸ் ஏ, ஜீரோ ஜீரோ ஜீரோ, இதை சுருக்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சி மைனஸ் மூணு ஏ இருக்கா, இந்த மைனஸ் ரெண்டு பியை உள்ளே பெருக்குங்க, மைனஸ் ரெண்டு பி, மைனஸை மைனஸை பெருங்க, ப்ளஸ்ஸு ரெண்டு ஏ இல்லையா, ரெண்டு ஏ, மைனஸை மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு ஏ. இது சுருக்கிடுங்க, முதல்ல சி ஒன்று தான் இருக்குது, அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள் ஏ, பாருங்கள் என்ன இருக்குது நமக்கு ஏல, சரி அது பி எழுதிடுவோமா, மைனஸ் ரெண்டு பி, மைனஸ் ரெண்டு பி. இப்போ பாருங்கள் மைனஸ் மூணு ஏ ப்ளஸ் ரெண்டு ஏ, அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் ஏ. அப்போ இதுதான் இந்த இடத்துல வரும், சி மைனஸ் ரெண்டு பி மைனஸ் ஏ. இப்போ பாருங்கள் இது என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சாராமாரி குடும்பம், இது ஒரு சாரா மாறி குடும்பம், குடும்பமாக இருக்கிறதுக்கு நிபந்தனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டிப்பாக இது எல்லாமே ஜீரோவாக தான் இருக்கணும். இதெல்லாம் ஜீரோ இருக்கா, இதுவும் இந்த சி மைனஸ் ரெண்டு பி மைனஸ் இதுவும் என்னவாக தான் இருக்கணும், ஜீரோவாக தான் இருக்கணும். அதனால் தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ என்ற அணியின் தரமும், பாருங்கள் என்ற அணியின் தரம் எத்தனை, பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது, ரெண்டு இருக்குது, இதில் பூஜ்ஜியமற்ற நிறை இதுவும் பூஜ்ஜியமற்ற ரெண்டு. அதே மாதிரி விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரம் பாருங்கள், இந்த இடமும் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ஜீரோவாக இருந்தால் தான் ஒரு சாரா மாறி குடும்பமாக இருக்கும். ரோ ஆஃப் ஏ பை பி இதுவும் என்னவாக தான் இருக்கணும், ரெண்டாகத்தான் இருக்கணும். கண்டிப்பாக எதோட கம்மியாக இருக்குது, மதிப்பிட வேண்டிய மாறிகள் எண்ணிக்கை விட கம்மியாக இருக்குது. அப்போ இது வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருந்தாகணும், ஒரு சாரா மாறி குடும்பமாகத்தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் நமக்கு நிபந்தனை தான் கேட்டிருக்காங்க, இது வந்து கண்டிப்பாக ஜீரோ, பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக ஜீரோ. அப்போ இதை வந்து நம்ம ஜீரோவுக்கு சமப்படுத்தப்படுறோம். தேர்ஃபோர் சி மைனஸ் ரெண்டு பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ சி ஈக்குவல் டு வெளியே வலது கொண்டு வாங்க, ப்ளஸ் ரெண்டு பி, மைனஸ் ரெண்டு பி இங்கே வந்தால் ப்ளஸ் ரெண்டு பி, மைனஸ் ஏ இங்கே வந்தால் ப்ளஸ் ஏ. இதுதான் தேவையான நிபந்தனை, எது என்னவாக இருக்கிறதுக்கு, ஒரு சாரா மாறி குடும்பமாக இருப்பதற்கு நிபந்தனை, சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.